மீன ராசிக்காரங்க கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்தாங்க இதுவரைக்குமே. ஏன்னா ஜென்மகுரு பாடாப்படுத்தி வாழ்க்கையே வந்து சோகமயமாக்கி எல்லா வகையிலுமே வந்து சிக்கல்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ராசிநாதனாகிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றார். பேச்சில் இனிமேல் ஒரு கம்பீரம் இருக்கும், அதே மாதிரி முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வழி இந்த வழி எல்லாமே போய் ஒரு ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். ஐந்தாம் இடம் வந்து ரொம்ப வலிமையடையக்கூடிய அமைப்புகளும் இப்போ இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பழைய கடன்லேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் எல்லா வகையிலுமே வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கிய சிந்தனைகளை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும். மீனராசின்னு பார்த்தாவே ராசியாதிபதியே குரு, ஜீவனாதிபதியே குரு. ஜீவனம் கொடுக்குறவன குரு. குரு வந்து என்ன ஒரு வாதியாராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஏழரை சனி ஒன்று நடந்துகிட்ருக்கிறது வந்து மறந்துடும். அப்போ அந்த குரு பயிற்சி அவனுக்கு என்னென்னா எல்லா விதத்துலேயும் பொறுமை பொறுமை பொறுமை. அப்பொழுது தான் அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நிறைமை 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 அப்படின்னு கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியிலிருந்து அமைது. 2, 6, 10 இடங்கள் குருவின் பார்வை, கூடுதலாக 8 இடம். 8 இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம். வெளிநாடு வாழ்க்கை, இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு தாய் தந்தைகிட்ட அனுமதி கிடைக்கல, அல்லது அவர்களால் கட்டணம் செலுத்த முடியவில்லை, ஒரு மாதிரியான குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிற எளிய மாணவர்களுக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அவர்களுடைய ஆசை சித்திக்கின்ற ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. எல்லா வயதுக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமையும். மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி கடந்த கால அனுபவத்தில் நிறைய மனச்சோர்வு, எடுத்த காரியங்களை சாதிக்க முடியல, ஏழரசனுடைய பாதிப்பு, ஜென்மகுருடைய சாதிப்பு, அதெல்லாம் படிப்படியாக விலகி, உடனே நாளைக்கே விலகிடுன்னு சொல்ல முடியாது, விலகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு இருந்து பரம சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் அவங்க நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகி வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்கள் மேலும் தன்னை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக அம்பாள் வழிபாடு, குருவார விரதம், விரதங்கள்லாம் கூட இருக்கலாம், பிரதோஷ விரதங்கள்லாம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம். குரு பயிற்சி யாருக்கு நன்மை? இதுவரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் குரு பகவான் தூக்கி தர போகிறாரு, யாரெல்லாம் வந்து தாங்கி பிடிக்க போகிறாரு, யாருக்கு தனதானிய சம்பத்தெல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத எல்லோரும் வந்து நாம் அலசி ஆராய்ந்தோம். இந்த குரு பயிற்சி பொதுவாகவே எல்லோருக்கும் யோக பலன்களை தரக்கூடியதாகவே இருக்குங்க. இந்த குரு பயிற்சியால் எல்லோரும் நல்லது அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் நம்மோட வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி கலந்துரையாடிய முகூர்த்த அழகர் முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர்களுக்கும், சொல்லழகர் சுகுமார் அவர்களுக்கும், ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி அவர்களுக்கும், எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.